ஆனா ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி நடந்தவைகள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9:10 வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. பல நேரங்களிலே ஜனங்களுடைய புலம்பல் அல்லது ஜனங்களுடைய பரிதாபமான ஏக்கங்கள் என்னவென்றால், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், தெய்வம் எனக்கு உதவி செய்யவில்லை, ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்கிற நிலைகளிலே ஜனங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களிடத்தில் வருகிற பல வகையான ஜனங்களுடைய நிலைகள் எல்லாம், எங்களை ஆண்டவர் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்கிறதில்லை என்கிற ஒரு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம், பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை. கைவிடாத தேவன் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபைக்கு செல்லுகிற அன்பையான விசுவாசிகளே, உங்களை ஒரு காலம் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையின் வார்த்தையோடு இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். அதே சமயத்தில் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கைவிடப்படுவதற்குரிய காரணங்களும் வேதத்தில் இருக்கிறது. கைவிடாமல் நடத்தினதற்கும் வேதத்தில் காரணங்கள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரிதாபமான நிலைக்கு உள்ள காரணங்களும் வேதத்தில் இருக்கிறது. சுருக்கமாய் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். 2:4:26 வாசிக்க கேட்போமாக. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனந்திறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடின நாட்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடின நாட்கள், கர்த்தரை தேடாத நாட்கள் என்கிற நிலை வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரை எப்பொழுது தேடுகிற நாட்கள் வருகிறது? பலவீனங்கள் வரும்போது கர்த்தரை தேடுகிறார்கள், தரித்திரங்கள் வரும்போது கர்த்தரை தேடுகிறார்கள், பலவிதமான மனுஷருடைய காரியங்கள் நம்மை நெருக்குகிற நேரத்திலே கர்த்தரை தேடுகிறார்கள், பொல்லாத ஆவியினுடைய பிரச்சனைகள் மனிதனை அண்டி வரும்போது அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அது கர்த்தரை தேடுகிற நாட்கள். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடாத நாள் என்று ஒரு நாளும் இருக்கக்கூடாது. வருஷத்தின் 365 நாட்களும் தினந்தோறும் கர்த்தரை தேடுங்கள். பரிகாசம் பண்ணுவார்கள், இந்த உலகத்திலே பரிகாசக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள்,
பரியாசக்காரர்களுக்கு குறைவு இல்லை. உங்கள் ஆத்துமா நன்றாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே பரியாச மன்னர்களை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் கர்த்தரை தேடினால் அவருடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:4 வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள் என்றால் உதவி செய்ய முடியாத மனிதர்களை தேடாதீர்கள். ஏனென்றால் எல்லாரும் உதவிக்குள் வாழ்கிறவர்கள், எல்லாருமே தேவைக்குள் இருக்கிறவர்கள். பல நேரத்தில் சொல்லுவார்கள், என் அண்ணனை தேடி போனேன், என் அக்காவை தேடி போனேன், என் சொந்தக்காரர்களை தேடி போனேன், என் நண்பர்களை தேடி போனேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் உதவி செய்வார் என்று ஆட்களை தேடி போகிற ஆட்கள் இருக்கிறார்கள். யாரையும் பகைக்க வேண்டாம், யாரையும் விரோதிக்க வேண்டாம், எல்லாரும் நமக்கு தேவை. ஆனால் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலே தேவை உள்ள மக்களாக இருக்கிறார்கள். தேவை உள்ள மக்களாக இருக்கிற இடத்திலே போய் நம்முடைய தேவைகளை சொல்லும்போது அவர்களால் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ஆனால் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆகவேதான் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் போது, என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வதற்குரிய வழி அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் என்னை எல்லா காரியத்திலும் என்னுடைய தேவைகளை, சபையாருடைய தேவைகளை, இந்த செய்தியை கேட்க அன்பான சகோதரே சகோதரியே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அனுபவம் ஆண்டவரை தேடுகிறதுனாலே உங்களை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5:6 நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால், இல்லாவிட்டால், பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும், பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும், அவிக்கப்படாத அக்கினி, அவிக்கப்படாத அக்கினி, யோசேப்பின் வீட்டில் பற்றி, யோசேப்பின் வீட்டில் பற்றி, அதை பட்சிக்கும். அதை பதிலுடைய சுருக்கமான வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லுகிறோமே, எப்பொழுது கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில், கர்த்தரை தேடி வர வேண்டிய நாளிலே கர்த்தரை தேடாமல் மனிதர்களை தேடினதினாலே பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை சிறிய அளவில் இருந்த பிரச்சனை பெரிய அளவிலே மாறிவிடுகிறது. ஒரு சின்ன வியாதியை உடனடியாக கவனிக்க தவறிவிட்டால் அதே வியாதிதான் சில மாதங்களிலே, ஒரு வருடத்திலே அல்லது 2 வருடத்திலே அந்த சின்ன வியாதி ஒரு பெரிய வியாதியாய் மாறுகிறது போலதான். ஒரு சின்ன கஷ்டத்திலே ஆண்டவரை தேட மறுத்தபடினாலே, ஒரு சின்ன போராட்டத்திலே ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக மனிதரை தேடினபடினாலே, அந்த சின்ன பிரச்சனை ஒரு வருஷத்திலே அது பெரிய பிரச்சனையாய் மாறுகிறது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், வட்டிக்கு கடன் வாங்கினவர்கள் அந்த வட்டியை அவர்கள் மாதந்தோறும் கொடுக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பாரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதே வட்டி தொகையை வருடக்கணக்காக 2 வருடமாக பல வருடங்களாக வந்துவிட்டால் அந்த வட்டியே அவருடைய வாழ்க்கையிலே அசலை விட 4 மடங்கு 10 மடங்கு அதிகமாக்கி அவர்களை சில நேரத்தில் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வாங்கினது குறைவான தொகைதான், ஆனால் வட்டியோ அதை விட அதிகம். ஏன்? செலுத்த வேண்டிய காலங்களிலே, தீர்க்க வேண்டிய நேரத்தில் தீர்க்காமல் விட்டபடியினால் ஏற்பட்ட பிரச்சனை. இதே போலதான் சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன பிரச்சனையா தேடுங்கள் ஆண்டவரை, சிறிய பலவீனமா உடனே ஆண்டவரை தேடுங்கள்.
அப்பொழுது ஆண்டவர் அந்த சின்ன பிரச்சனையிலேயே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தேடுங்க. சும்மா கடமைக்கெல்லாம் தேடிக்கிட்டு வந்து பொய் சொல்லிட்டு இருக்க கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் எனக்கு தரல. உண்மையாய் தேடினீர்களா? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டீர்களா? வேதம் அதுதான் சொல்லுகிறது. உண்மையாய் நீங்கள் அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 20:3-4 வசனத்தை வாசிய கேட்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அவர்கள் கர்த்தரை பாருங்க, யோசபாத் பயந்தான், யூதா ஜனங்கள் பயந்தார்கள். அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து இவர்களை நசுக்கும்படியாய் வருகிற நேரத்திலே, யுத்தம் பண்ணும்படியாய் வருகிற நேரத்திலே பயம் இருதயத்தை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது ஒரே ஒரு வழி யோசபாத் சொல்கிறார், கர்த்தரை தேட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுங்கள். எதை பற்றி பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பயம் வருகிறது? சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகள் சரியில்லை என்கிற நிலை வரும்போது பயம் வருகிறதா? என் பையன் கெட்டு போய் விடுவானோ, என் மகள் கெட்டு போய் விடுவானோ, என்னுடைய பிசினஸ் எப்படி ஆகிவிடுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ? அநேகருடைய வாழ்க்கையெல்லாம் வெளி வேஷங்க. வெளி வேஷத்திலே வாழ்கிற மக்களை நம்பி ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். சில ஆட்கள் சொல்லுவார், எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆண்டவரையே தேடாம நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சில நேரத்தில் சொல்லுவார்கள். ஆனால் அதிலே உண்மை இருக்கவே இருக்காது. வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாயிலும் குறித்த பயங்கள் திகில்கள் இருக்குமானால் இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்க. பயந்த யோசபாத் கர்த்தரை தேடினான். யூதா ஜனங்கள் பயந்தார்கள், கர்த்தரை தேடினார்கள். அந்த கர்த்தரை தேடக்கூடிய வழிக்கு தான் பேர் உபவாசம். யோசபாத் உபவாசத்தை குறிவித்தான். அந்த உபவாசம் கர்த்தரை தேடுகிற ஒரு வழி. சில நேரங்களிலே ஜபத்தை பரிகாசம் பண்ணுகிறார்கள், உபவாசத்தை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அன்பு சகோதரனே, ஜபத்தையும் உபவாசத்தையும் ஒரு காலம் பரிகாசம் பண்ணாதீர்கள். அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்குத்தான் அது பாரமானது, கஷ்டமானது. அவர்கள் அதை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஆண்டவரை தேடி வெற்றி பெற்றவர்கள். எண்ண முடியாத அளவிற்கு ஜபத்தினாலே ஜெயம் பெற்றவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். உபவாசத்தினாலே கர்த்தரை தேடி வந்து வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மனுஷரை தேடின எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிரச்சனைகள் மாறவில்லை, இன்றைக்கு வரைக்கும் அவருடைய குழப்பங்கள் மாறவே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் குறைவு வைக்கிறதில்லை, அவர்களை கைவிடுகிறதும் இல்லை. 1 நாளாகமும் 15:13 வாசிக்க கேட்போமாக. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமான முறையில் தேடாமல் போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். பாருங்க, ஆண்டவரை நம்ம விருப்பம் போல தேடக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரை தேட வேண்டும். சிலர் சொல்றாங்க, எங்க விருப்பம் போல, எங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கிறதோ அப்படி இல்லைங்க. அப்படி நம்ம விருப்பம் போல செய்யறதெல்லாம் சரியா இருக்குமானால் இந்த வேதம் தேவையில்லை. இந்த வேதம் கர்த்தரை தேட வேண்டிய நியாயமான வழிகளை போதித்திருக்கிறது. எப்படி கர்த்தரை தேட வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், எல்லாம் வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு நாம ஒரு கற்பனையில் வந்ததை, நம்முடைய எண்ணத்தில் வந்ததை வைத்து கர்த்தரை தேடுகளாயிருக்க கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
நியாயமான முறையிலே கர்த்தரை தேடாதபடியினாலே அடி விழப்பண்ணினார். ஆண்டவரை தேடுகிற விதம் என்ற ஒன்று இருக்கிறதுங்க. அதுக்கு தான் திருச்சபையில் போய் உங்கள் மெய்ப்பர் எப்படி எவ்விதமாக ஆண்டவரை தேட வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு போதிக்கிறாரோ அதன்படியே நீங்கள் செய்யுங்கள். யோவான் 2 அதிகாரத்திலே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்பதுதான் வார்த்தை. அதற்கு மாறாக செய்தால் அங்கு உள்ள ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்காது, தண்ணீர் திராட்சரசமாய் மாறியிருக்காது. இந்த வேதம் சொல்லுகிறபடி, இந்த வேதம் என் வாழ்க்கையை நடத்துகிற வேதம், உங்கள் குடும்பத்தை நடத்துகிற வேதம். இந்த வேதத்தை நம்பாதவர்கள் பேசுகிறதை விட்டுவிடுங்கள், அது அவருடைய விருப்பம். இந்த வேதத்தை விசுவாசிப்பதும் விசுவாசியாமல் இருப்பதும் அவருடைய தனிப்பட்ட உரிமை. இதை நான் விசுவாசிப்பதும், இதை நான் ஏற்றுக்கொள்வதும், இதை பேசுவதும், இதை போதிப்பதும், இது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. ஆகவே இந்த தனிப்பட்ட என்னுடைய இந்த உரிமைக்குள்ளே ஆண்டவரை இவ்விதமாக தான் தேட வேண்டும் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த நியாயத்தின்படி அந்த வழியின்படி ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுவது என்கிற நிலைகளிலே நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி ஆண்டவரை தேட வேண்டும். நாம் ஆண்டவரை தேடுகிற விதத்திலே வேத வசனங்களை முன்வைத்து ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் எப்படி நம்மை குறித்து அவர் விரும்புகிறாரோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து நாம் ஆண்டவரை தேடும் போது உண்மையாகவே அடி அல்ல, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2 4:15 வாசிக்க கேட்போமா. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வெளிப்படணும் உங்க வாழ்க்கையில். அவர் வெளிப்படணும், ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க உணரணும். நீங்க கிறிஸ்தவர்கள் தானே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க. அன்பு சகோதரனே, நண்பரே, நீங்கள் எந்த திருச்சபையை சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடி வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணருங்க, ஆண்டுடைய சமூகத்தை உணருங்க. நீங்கள் உணரும் அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். அவைதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுடைய நெருக்கத்திலே ஆண்டவரை தேடின போது அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே இவைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே என்னதான் சொன்னாலும் ஒரு காதில் கேட்டு மறு காதிலே விட்டு விடுகிற ஆட்களை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2:17 வாசிக்க நாம் கேட்போமாக. அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரும் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். பிதாக்கள் கற்பனைகளின்படி நடந்தார்கள், பிதாக்கள் கற்பனைகளுடைய வழிகளிலே நடந்தார்கள், கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஆனால் அவருடைய சந்ததியோ அதன்படி நடக்கவில்லை, அதை விட்டுவிட்டார்கள், அதை விட்டு விலகினார்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களே, நீங்கள் எங்கேயாகிலும் ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகி இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகிவிட்டு ஆண்டவரை குறை சொல்லாதீர்கள். நியாயாதிபதிகள் 2:2 பார்க்கிறோம், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாமல் போனபடி என் சொல்லை நீங்கள் கேளாமல் போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஏன் என் சொல்ல நீங்க கேட்காம போறீங்க?
சிலர் வேதம் வாசிக்கிறார்கள், ஆனால் வேதத்தின்படி நடக்கிறது இல்லை. சிலர் போதனையை கேட்கிறாங்க, போதனையின்படி நடக்கிறது இல்லை. உபதேசத்தை கேட்கிறாங்க, உபதேசத்தின்படி அவர்கள் ஜீவிப்பது இல்லை. வேதத்தின்படி நடக்கலை, உபதேசத்தின்படி நடக்கலை, போதையின்படி நடக்கலை. புத்தி சொன்னால் புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கொள்கிறது. இவர் என்ன எனக்கு பெருசாக சொல்கிறது, இவர் என்ன எனக்கு புத்தி சொல்கிறது, இவர் என்ன எனக்கு போதிக்கிறது, இப்படியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு. சரி, வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாக்குவாதம் பண்ணுகிற அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், நான் அப்படியே தான் இருக்கிறேன், என் பிரச்சனை மாறலை, என் கஷ்டம் மாறலை, என் போராட்டம் மாறலை. எப்படி மாறும்? என்றைக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் எந்த விதமான எதிர்கேள்விகளை வைக்காமல் தேவ வசனத்தினுடைய அடிப்படையிலே அந்த போதனைகளை அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு ஆரோக்கியமான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்பும் ஆரோக்கியமான போதனைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆரோக்கியமான புத்திமதிகள், அதற்கு செவி கொடு. மனம் போல் வாழுகிற, இஷ்டம் போல் வாழுகிற, ஒழுங்கினமாய் வாழுகிற ஆட்களுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று கர்த்தரை ஒரு காலம் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 2 நியாயாதிபதிகள் 2:12 வசனத்திலே பார்க்கிறோம், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டால் போதும், தேவனாகிய கர்த்தரை விட்டார்கள். முதலாவது ஆண்டவருடைய சொல்படி நடக்கவில்லை, இரண்டாவது கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள். சிலருடைய வாழ்க்கையில பாருங்கள், கர்த்தர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், இந்த தேவன் எவ்வளவு உதவி செய்தாலும், கர்த்தரை விட்டு விடுகிற சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை விட்டுவிட விரும்புகிறவர் அல்ல, என்னை ஆண்டவர் விட்டு விடுகிற விரும்புகிறவர் அல்ல. சில ஆட்கள் விதாண்டவாதமாய் சொல்லுவார்கள், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் என்ன கர்த்தர் கைவிடக்கூடாது, நான் இப்படித்தான் பாவம் செய்வேன், நான் இப்படி தான் தவறான வழியில் நடப்பேன், நான் இப்படி தான் எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்ணுவேன், ஆனால் என் ஆண்டவர் என்னை விட்டுவிடவே கூடாது. அது நியாயமான காரியங்கள் அல்ல, அது நியாயமான வார்த்தைகள் அல்ல. கர்த்தரும் நம்மை கைவிடக்கூடாது, நீங்களும் கர்த்தரை விட்டு விலகி போகவே கூடாது. இந்த ரெண்டும் சரியாக இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும். வேதத்தில் எரேமியா 2 எரேமியா 2:13 பார்க்கிறோம், என் ஜனங்கள் 2 செய்தார்கள், என் ஜனங்கள் 2 செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவர்கள் வெடிப்புள்ள தொட்டி, வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை வெடிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதங்கள் நிற்கவே இல்லையே. வேதம் சொல்லுகிறது 2 செய்தார்கள், தண்ணி நிற்காத தொட்டி, வெடிப்புள்ள தொட்டி, என்னை விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இயேசு யார் தெரியுமா? ஒவ்வொரு நாள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே தங்க வைக்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறார், அந்த நன்மைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுகிறவர். குடங்குடமாய் தண்ணீரை மணிக்கணக்காக பிடித்து வீட்டுக்கு வரும்போது காலியான குடமாக இருந்தால் அந்த குடத்திலே ஏதோ ஒரு துவாரம் இருந்து எல்லா தண்ணீரும் வழிகிற வழியிலே போய்விடுகிறது போல தான் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தங்குவதில்லை, நன்மைகள் தங்குவதில்லை. வருகிறது போல தெரிகிறது, வந்தது எங்கே போனது என்று தெரியாது. கை நிறைய பணம் வந்தது போல இருக்கிறது, அது கடனுக்கு போய்விட்டது. கை நிறைய வந்த பணம் வட்டிக்கு போய்விட்டது. கை நிறைய வந்த பணம் எங்கே வந்தது, எப்படி போனது என்று தெரியவில்லை. சாப்பிட முடியவில்லை, உடுத்த முடியவில்லை, வாடகை கொடுக்க முடியவில்லை. அன்பு சகோதரனே, வாழ்க்கையை ஆராய்ந்து பார், சோதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தண்ணி நிற்கக்கூடிய ஜீவ தண்ணீர் உள்ள கர்த்தரை விட்டு போய்விடாதீர்கள். அவர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே தங்கும்படி நடத்துகிறவர், நிலைத்திருக்கும்படி நடத்துகிறவர். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார்.
நீங்கள் ஆண்டவரை வார்த்தையை கேட்டு நடவுங்கள். இரண்டாவது, கர்த்தரை ஒரு காலம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ரெண்டு நாளாகமும் 24 ரெண்டு நாளாகமும் 24 18 வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அங்கு வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விட்டார்கள். முதலாவது, ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் போய்விட்டார்கள். இரண்டாவது, கர்த்தரை விட்டு விட்டார்கள். மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று ஒரு காலம் சொல்லாதீர்கள். முதலாவது, கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரை நாம் விட்டு விட்டால் அதனுடைய அடையாளம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது. ரெண்டாவது, கர்த்தரை விட்டு விலகுவது. மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இப்பொழுது சரியாய் ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. சில ஆட்கள் நூதனமாய் சொல்லுவார்கள், மாதத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போகக்கூடாதா, மாதத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை தேடக்கூடாதா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அன்பான் சகோதரனே, கர்த்தரை தேட வேண்டிய காலம் இது. ஆலயத்துக்குள் வாருங்கள், தேவனுடைய திருச்சபைக்குள் வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அதுதான் உங்களை கட்டி எழுப்பது. ஒரு நாளும் ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பாதீர்கள். ஆலயத்திற்குள்ளே தேவன் உங்களுக்கு தருகிற அந்த சமாதானம், தேவனுடைய ஆலயத்துக்குள் வருகிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், மன நிம்மதி உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் போவோம் வாரும் என்று சொல்லும் போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது என்று தாவீது சொல்கிறாரே. போக வேண்டும் என்று சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி இருக்குமானால், உள்ளே போய் இருந்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை கேட்டு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி இருக்கும். ஆகவே ஒரு நாளும் ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். நான்காவது, ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாதீர்கள். ரெண்டு நாளாகும் 25-27 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வரக்கூடாது. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பின்மாற்றம் அடைந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன், அன்பின் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்து அவர்களை நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஊழியங்கள், வேதாகம கல்லூரிகள், ஏஜிடிபிசி மதுரை, எம்ஏபிசி சென்னை, ட்ரினிட்டி, கேபி வலசை, ஏஜி சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், ஏஜி மிஷனரி ஊழியம். எமது தரிசனம், கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை ஏஜி சபை, No. 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் ichrist_das@yahoo.co.in.